ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி கான்செப்ட் என்ன சொல்லுது நாளைய ட்ரேடிங்க்கு, அதை தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி விக்ஸ் ஏன் இன்னும் குறையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாளைக்கு அதாவது வேலைக்கிழமை இருக்கிற அண்ட் இந்தியாவுக்கும் அண்ட் யூஎஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ டேட்டா வந்து விட போகிறாங்க. ஸோ அந்த டேட்டாவை முன்னிறுத்தி தான் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ஏறி இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிகே இருந்திருக்காது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜிக்ஸாக்காக வந்து ஒரு வால்டிலிட்டி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ வரையும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் 1% அளவு விழுந்திருக்கு. ஸோ நாளைக்கு இதோட இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். அகைன் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க, கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. பட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க, அது நேற்றோட டேட்டா. ஸோ நேற்றும் அண்ட் முந்தா நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபியூச்சர் இண்டெக்ஸில் பை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேற்றுமே வந்து ஒரு 650 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. நான் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லுவேன், எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அவங்க பை பண்ணாங்க அப்படின்னாலே மார்க்கெட் கன்சாலிடேட்டாக தான் இருக்கும். இந்த 2 நாள் மார்க்கெட் எந்தளவு கன்சாலிடேட் இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு பக்கம் செல் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க இந்த ஒரு 2 நாளுமே. ஸோ தேர்டு, எப்படி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ டேட்டா வந்து பார்க்குறது, ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக்கேஜிலேருந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ ஸ்டாக்கேஜில் வந்து எஃப்ஐஏ ஆக்டிவிட்டின்னு சொல்லி தனியாகவே வந்து ஒரு டேப் இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இங்கே நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரையும் அவங்க நல்ல ஒரு செல்லிங்கில் இருந்தாங்க. நம்ம மார்க்கெட்டுமே 19900 இருந்து, ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு 600 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டவுன் ஆச்சு. ஸோ இந்த செல்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 நாள் வந்து ஒரு ஃபியூல் கொடுக்குற மாதிரி 2 பையிங் நடந்திருக்குது. ஸோ இதுதான் எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சரோடைய நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். அவங்க இங்கே க்ரீனில் வந்துட்டாங்கனாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கீழே விழாது, அதுக்கு பதிலாக கன்சாலிடேட் ஆகும். அவங்க நல்லபடியாக ஒரு பெரிய அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இன்ஃபேக்ட் நம்ம இப்படி கூட சொல்லலாம், அவங்க டெபிட்டு கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கலாம். மேபி இவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக வந்து இருந்திருக்கலாம். ஸோ இல்லைனா அவங்க அதிகப்படியான செல்லிங் இனிஷியேட் பண்ணியிருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டை புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. அப்படி இல்லைனா நேக்கடாக கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக செல் பண்ணுறது, ரேஷியோ முறையில் வந்து பார்த்திங்கன்னா புட்டை கம்மியாக செல் பண்ணிட்டு கால் அதிகமாக செல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ டேட்டா வந்து நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் கேஷும் இருக்குது அண்ட் அவங்களுடைய இண்டெக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது, ஸ்டாக் ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் ஸ்டாக் ஹெட்ஜை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை பார்த்துடலாம். ஸோ என்ன நமக்கு டேட்டா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லபடியாக ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு செல்லிங் இருந்து அதை பார்க்க முடிஞ்சுது. மேபி நாளைக்கு மார்க்கெட் 100 பாயிண்ட் இறங்கினாலும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்ன வரையும் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அது தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ புட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்ஸ்லையுமே கொஞ்சம் அன்வைண்டிங் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு ஸ்ட்ராடல் மட்டும் இருக்குது, அந்த ஸ்ட்ராடலுமே ரொம்ப பெரிய அளவு இல்லை அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வரையும் மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய ஃபியூச்சரோடைய விஷயங்களை பார்க்கும்போது, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு வந்து லாங் அன்வைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும், ஓகேங்களா? ஆனால் இங்கே கான்செப்டோடைய ரொம்ப நல்ல விஷயமே இவங்க ஓஏ பேஸ்டு வந்து பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 2 நாளாக பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க 2 நாள் எவ்வளோ பெரிய பார்ஸ் பாருங்கள், லாங்கும் ஷார்ட்டும். பட் இந்த லாஸ்ட் 2 டேஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் தகவல், கான்செப்டோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேணுன்றவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூப்பன் கோடும் நான் வந்து கொடுக்குறேன் கார்த்திக்னு சொல்லிட்டு, அதை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கான்செப்ட் பேமெண்ட்டில் 10% வந்து டிஸ்கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ட்ராப் இண்டிகேட்டரை பார்த்துடலாம். நேற்று கொடுத்த எல்லா ட்ராப் இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்னை போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1% தான் வந்து நெகட்டிவாக போயிருந்தது, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்த எல்லாமே வந்து 1 or 2%, 3-4% வரையும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம கரெக்டாக எடுக்கிறதுல தாங்க இருக்குது, ஓகேங்களா? கால் ட்ராப் ஆனது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் கால் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ டாடா கெமிக்கலும் சிமெண்ட்ஸும் வந்து புட் ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் இந்தியா மார்ட் வந்து லாங்கு, கோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்கு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், என்எம்டிசி, எம்சிஎக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட் ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் ராம்கோன் சிமெண்ட்டும் இந்தியா சிமெண்ட்ஸும் புட் ட்ராப் ஆகிருக்கு.
ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆயிருக்கு, அண்ட் ஜேகே சிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எல்லா சிமெண்ட் கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா புட்ராப் ஆயிருக்கு, ஒரு ஹிண்ட்டு. அண்ட் பந்தன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கால் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ட்ரேடிங்க்கு நாளைக்கு மேபி நல்ல விஷயங்களாக கூட இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடும். அண்ட் ஆப்ஷன் ரைட்டரை பார்க்கும்போது இன்னும் இருக்கிற ரெண்டு நாளைக்கு நமக்கு லோவரில் 19400 இப்போ வரையும், அண்ட் ஹையரில் 19800 வரையும் ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பட் ட்ரெண்ட் ஸ்கோர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லருக்கு இங்கே நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெஜ்ஜு வச்சு பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா வால்டலிட்டியுமே கூட இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அண்ட் ஒன் மோர் விஷயம், ஸோ மார்க்கெட்டு ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் அப்படி தான் என்னுடைய ஸ்டாண்டர்டுமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெகட்டிவாக போகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஐவியே காட்டி கொடுத்துடுது. ஸோ ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ்னு சொல்லும் போது இதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.